ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் வீசா பற்றின அப்டேட் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, ஆஸ்திரேலியன் வீசா அப்டேட் பற்றி சொல்லுங்கள், என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது கைஸ். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். அதில் ஆஸ்திரேலியன் வீசா பற்றின வீடியோக்கள், அதே மாதிரி கனடா வீசா பற்றின வீடியோக்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றின வீடியோக்கள், இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். இப்போ வீசா கொடுக்குறாங்களான்னா, இல்லை இப்போ வந்து கொடுக்கறது கிடையாது. அதாவது இந்த ஃபெப்ரவரி 2021 நான் சொல்லிட்டுருக்கேன், இப்போ வந்து வீசா யாருக்கும் புதுசாக கொடுக்கறது கிடையாது. முதலே எப்போயோ அப்ளை பண்ணியிருப்பாங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவங்களுக்கு மட்டும் வீசா கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்குமே வந்து அவங்க வெறும் ஒர்க் வீசா இல்லை ஸ்டூடெண்ட் வீசா அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ராவல் அலோவ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி பிஆர் வீசா வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் வந்து ட்ராவல் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கும் நிறையா அந்த கோவிட் டெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிஆர் வாங்கினவங்க மட்டும்தான் இங்கே வந்து வர முடியும், ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியும். மற்றபடியும் வேறு எந்த ஒர்க் விசா வச்சுருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட் விசா வச்சுருக்கவங்கலாம் வந்து இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஃப்ளைட்டில் மட்டும்தான் இந்த பிஆர் வாங்கியிருக்காங்களே பிஆர் விசா கிடச்சவங்க, இல்லை ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் யாராவது வேறு ஏதாவது கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா, அவங்க திருப்பி ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வர்றதுக்கு அவங்கள வந்து கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதில் மட்டும்தான் வந்து அவங்க வர முடியும். அப்படி வந்துமே இங்கே வந்து அந்த குவாரண்டைன் பண்ணுறது அது இதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். ஸோ வேறு எந்த ஃப்ளைட்லேயும் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு வர முடியாது, அதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி இப்போது இந்தியா இல்லை வேறு கண்ட்ரியில் இருந்துருக்கிற ஆளுங்கள்லாம் இங்கே வந்துருக்கோம்ல, இப்போ எங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா எப்படி இப்போ இந்தியா போகிறது அப்படின்னா, அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரியும் ஒரு ஒரு ஃப்ளைட் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கண்ட்ரி ஃப்ளைட் வந்து இவங்களை கூட்டிகிட்டு போய்க்கலாம், அதுக்கு வந்து இவங்க அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவிலேருந்து ஒரு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த ஃப்ளைட் வந்து இங்கேருந்து இந்தியன்ஸ் போகணும், ரொம்ப எமர்ஜென்சி, இப்போ யாராவது இறந்துட்டாங்க போய் ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கும் இந்த கோவிட் டெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கூட்டிகிட்டு அலோவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வேறு சில ஃப்ளைட்ஸும் வந்து இங்கேருந்து அதாவது வேறு சில ப்ரைவேட் ஃப்ளைட்ஸும் இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு இருந்தது. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாரம் வந்து இங்கே ஒரு 1 வீக் ஒரு 13 கேஸ் வந்துச்சு, கொரோனா கேஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே மெல்பர்னில் வந்து லாக்டவுன் பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் அந்த ஃப்ளைட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இன்னுமே திருப்பியும் அதை ரீஸ்கெட்யூல் பண்ணாங்க, பட் அகெயின் அது கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் அந்த மாதிரி ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ்ல எல்லாம் வந்து அவ்வளோ கேரண்டி கிடையாது, அது எப்போ வேணால் கேன்சல் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணுற ஃப்ளைட்டில் மட்டும் டிலே ஆகுது, முன்னாடியே அரேஞ்ச் பண்ணும் அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அது வந்து ஒர்க் ஆகுது, அதில் வந்து போக முடியுது. எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா ஊரில் ரொம்ப எமர்ஜென்சி சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணாங்க. புக் பண்ணி கிளம்பலான்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே இந்த ப்ரைவேட் ஃப்ளைட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணோன்னே என்னாச்சுன்னா, அவங்க அப்பா வந்து அந்த ரயிலில் இறந்துட்டார். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க சொல்லி ஒரு 1 வீக்குள்ளே அவங்க அப்பா இறந்துட்டார். ரொம்ப முடியலன்னு சொல்லி பார்க்க போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளே இறந்துட்டார். இறந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ளைட் வந்து கிடச்சிது. ஸோ 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான், அப்பா இறந்து 2 வாரத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து போகிறாங்களே ஊருக்கு, அவங்களால எதுவுமே பார்க்க முடியல அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து விக்டோரியா மெல்பர்னில் நடக்கிற விஷயங்கள் இப்போ நான் சொன்னது. பட் சிட்னிக்கெல்லாம் வந்து வேறு ஃப்ளைட் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஃப்ளைட்ஸ்லாம் சிட்னிக்கு அலோவ் பண்ணுறாங்க, வர முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் விசா வச்சு பார்க்குறப்போ பிஆர் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் வர முடியுது. அது இல்லாமல் நார்மலாக இப்போ ஸ்டூடெண்ட் விசாவில் வாங்கிட்டு இருக்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது ஒர்க் விசா வாங்கியிருக்கிறவங்கெல்லாம் வந்து வர்றதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி விசா பிஆர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து கிராண்ட் ஆனவங்க மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து வேக்சின்லாம் ப்ராப்பராக வந்து இங்கே எல்லாமே இந்த கொரோனாவிலேருந்து ஒரு ஒரு ஃபுல் ஒரு முழுமையான தீர்வு கிடச்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ராவலாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு, ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, ஒரு இங்கே ஃபுல்லுமே 0 ஆகிட்டு இருந்தது, கேசஸ் வந்து இல்லாமல் இருந்தது கொஞ்ச நாளைக்கு, ஒரு 1 மந்த் கிட்ட. அப்புறம் இடையில வந்து இவங்க வந்து
நியூஸிலாந்துலேருந்து வேறு சில கண்ட்ரிலேருந்தெல்லாம் ஆளுங்களை இங்கே அலோவ் பண்ணாங்க, ட்ராவல் அலோவ் பண்ணாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் குவாரண்டைன் பண்ணுறப்போ அங்கேருந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய கேஸ் வந்து அங்கேருந்து வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்து இங்கே மெல்பர்னில் வந்து ஒரு 13 கேஸ் வந்தோடனே உடனே வந்து சரி ஓகே இனிமேல் இனிமேல் ட்ராவல் வந்து அலோவ் பண்ணக்கூடாது, ரொம்ப 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 ரேராக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப தேவை முக்கியம் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணணும், எல்லாருக்கும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணி விட்டாங்க, கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 0 கேஸ் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஒரு 10 கேஸ் வந்தால் கூட அவ்வளோதான் வந்து லாக்டவுன் பண்ணிடுறாங்க, இல்லை வந்து ட்ராவல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதை பார்க்குறப்போ ஃபுல்லாக இந்த COVID-19 ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோடய ஒரு கணிப்பு. ஏன்னா அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் நான் இதை பற்றி வீடியோ இன்னும் சும்மா இது ஒரு நெகட்டிவாக இருக்குமே இங்கே வந்து அலோவ் பண்ணுறதுலன்னு சொல்கிறது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீசா அப்டேட்லாம் கொஞ்ச நாள் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இங்கே இப்படி தான் போயிட்டுருக்குன்னு. ஸோ எல்லாருக்கும் எல்லாத்துட்டையும் இப்போ வர முடியாதுன்னு சொன்னால் அதுவே ஒரு நெகட்டிவாக இருக்கும்ல, அதுக்காக தான் நான் சொல்ல. பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்டதால் இதுதான் நிலவரம் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனிவேஸ் கைஸ், நிறைய பேர் வீசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு வரலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ் போயிடுச்சுன்னா எல்லாமே எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட் அப்படின்னு தான் தெரியுது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் அந்த வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு இருக்கும். ஸோ எனிவேஸ் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க பெருசாக. ஏன்னா ரெண்டு மூணு பேர் ரொம்ப இதாக எனக்கு மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது பார்க்குறப்ப கஷ்டமாக இருந்தது. எனிவேஸ் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. எனிவேஸ் எல்லாமே பேக் டு நார்மல் ஆயிரும் சீக்கிரமாக, அதுதான் நம்மளாம் நம்புகிறோம். ஸோ அதனால் மேபி கொஞ்சம் டிலே ஆனாலும் உங்களுக்கு வந்து வீசாலாம் வந்துடும் அப்படின்னு நினைங்க. என்னடா வரலையேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவாக நினைக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடும். அண்ட் வராது நினச்சிங்கன்னா அப்புறம் அது வராமையே போகிற மாதிரி எல்லாம் கூட ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் சரி ஓகே இது சீக்கிரமாக சரியாயிடும், நம்ம வந்து சீக்கிரமாக போயிடலாம், ஆஸ்திரேலியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருங்க. அண்ட் வேறு ஏதாவது எனக்கு அப்டேட் தெரிஞ்சதுன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி நான் போட்ட வீடியோக்கே திருப்பியும் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் வந்து என்னோடய பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதில் இருக்கும். அதனால தான் நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி நான் போட்ட வீடியோஸ் அதில் இருக்குது. நீங்கள் அதை என்னோடய பிளேலிஸ்ட் ஆஸ்திரேலியன் வீசா செக் பண்ணிங்கனாலே அதில் இருக்கும். அதனால தான் அண்ட் எங்கள்கிட்ட சிலர்லாம் வந்து ஒரு நல்ல ஏஜென்ட்டு வந்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கும் நான் ஒருத்தங்களை பார்த்துட்ருக்கேன், எனக்கு நல்லா அவங்க நல்ல நம்பிக்கையானவங்க, அந்த ஏஜென்சி வந்து நல்லது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் அவங்களோட இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா தெரியாமல் யாரதோ சொல்லி அப்புறம் அவங்க ஃபேக்காக இருந்து காசெல்லாம் வாங்கி ஏமாத்துறாங்க, இப்படியெல்லாம் இந்த பிரச்சனை வரும்ல. அதனால தான் நான் ரொம்ப ரொம்ப யோசிச்சு நல்ல ஏஜென்சி, அவங்கக்கிட்ட நல்ல ஃபீட்பேக்லாம் நல்லாயிருக்கு, அவங்க நிறைய பேருக்கு நல்லா பண்ணி தந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவாக இருக்கிற ஒரு கன்சல்டன்சி நான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் நான் நீங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.